ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று சொன்னது மாதிரி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஆகுது இப்போ நமக்கு ராகு கேது பயிற்சியில ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் சில பேர் நமக்கு சொல்கிறது உண்டு மிதினத்திலேருந்து ரிஷபத்துக்கு வருது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் உங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு இந்த ராகுகேது பேர்ச்சிங்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் என்னை கூப்பிட்டு கேட்குறது உண்டு இப்படி ஆயிடுமா இப்படி பண்ணிடுமா தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க பொதுவான பலன்கள் இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனம் சந்திர ராசியை மையமாக வச்சு தான் நம்ம பண்ணுறது சரிங்களா அதனால் அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகளாக இருக்கட்டும் அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறத வந்து வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அந்த வழிபாடுகளை குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ எந்த ஒரு ஜோதிடரும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு வந்து வழிபாடுகள் சுவாமியை வழிபட்டுட்டு அதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல திருப்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது வீடு அதாவது காலபுருஷ தத்துவப்படி மூணாவது வீட்லேருந்து அவங்களோட ஜென்ம ராசிக்கு வந்து ராகு பகவான் வரார் அதே போல் இந்த இடத்துல விருச்சிகத்துக்கு வந்துடுறார் இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மன அழுத்தங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாங்கிறது எப்பயும் போல் சொல்லி கொடுத்துட்றேன் மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஸ்கின் டிசீசஸ் வந்து நிறைய வரலாம் ஸ்கின் டிசீசஸ் சம்மந்தமாகவும் ஒவ்வாமை சம்மந்தமாகவும் அதே போல் ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் புது உறவுகளை தேடி போகக்கூடாது இந்த டயத்தில் வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் நல்லா இருக்கிறவங்களையே வந்து எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட போவேங்க ஆனால் அது அவங்களுடைய தவறாக இருக்காது உங்கள் மேலேயும் சில தவறுகள் ஏற்பட்டனால டக்குன்னு அவுட்பேஸ்ட் ஆகி அவுட் பேஸ்ட் டக்குனு டக்குன்னு ஒரு கோபம் வந்து பண்ணக்கூடிய காரணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மன ரீதியான அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இதுதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது அப்போ இந்த ஸ்கின் டிசீசஸ் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தீய பழக்கங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தயவு செஞ்சு இது ஒரு கோல்டன் பீரியடுங்க இந்த டயத்தில் போய் இந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அந்த தீய பழக்கத்தினால் உடல் உவாமை ஏற்படலாம் அதே போல் ஸ்கின் டிசீசஸும் அதே மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் இதனால பிரச்சனைகளும் இதெல்லாம் வரலாம் தீய நண்பர்கள்ட போகக்கூடாது அதே மாதிரி கெட்டவனை தொட்டவனும் கெட்டாங்கிற மாதிரி தப்பானவர்கள்ட்ட போய் பழக வேண்டாம் ஸோ அடுத்த லெவலில் வந்து பார்த்தால் என்னெல்லாம் கிடைக்கும் தொழில் தொடங்கியவர்களுக்கு ஒரு தொழில் தொடங்கினா அதாவது ஒரு இது வந்து வெறும்னா நம்ம ராகு கேதுகளை வச்சு மட்டுமே இல்லாமல் நம்ம சனி பயிற்சியும் சரி நம்ம குரு பயிற்சியும் சரி இதெல்லாம் வச்சு தான் ஒரு இதாக பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஸோ இதில் வந்து உங்கள் தொழில் தொடங்கியிருக்கவங்க இதில் ரிஷபராசியில் இருந்த பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போய் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிருப்பீங்க ஒரு ஜான்வரி மாதத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கவங்க தொழில் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து எப்பயுமே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது மகால லக்ஷ்மியோட வழிபாடும் அம்மனோட வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் இந்த டயத்தில் ஒரு ஆடம்பரத்துக்கு செலவுகள் யோசிக்கவே மாட்டேங்க சரிங்களா டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுற ரிஷபராசி அதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டேங்க கம்ஃபர்ட் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செலவு பண்ணிடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்ய வேண்டியது உங்கள் குடும்ப விஷயத்தை வந்து நீங்களே சரி செஞ்சிக்க வேண்டியது உங்கள் குடும்பத்தில் ஒரு மூணாவது நபரை உள்ளே விடுறது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அதே மாதிரி வாரிசு இல்லாதவர்களுக்கு இந்த டயத்தில் வாரிசுகள் பிறக்கும் சரிங்களா அதே போல் வயிறு சம்மந்தமான பிரச்சனையில் வந்து அசால்ட்டாக கூடாது இது சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இரவு நேர பயணம் போயே ஆகணும்னா மட்டும் போங்க அதே போல் அந்த இருட்டான இடங்களுக்கு போகிறதோ நைட் டயத்தில் அந்த காடுகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது விஷ ஜந்துக்கள்னால சில பிரச்சனைகள் வரலாம் ஒரு ஒவ்வாமை வரலாம் அதே போல் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எந்த ஒரு மருத்துவமும் செஞ்சுக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் ரீதியாக வரும் இதுலேயே உங்கள் ஜனனகால ஜாதகத்திலேயே உங்கள் ராசி இதிலேயே உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கணக்குலேயே உங்கள் ஜாதகப்படி இப்போது ராகுவும் கேத்துவும் இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு முப்பது சதவீதம்ங்கிறதுக்கு பதிலாக ஐம்பது சதவீத பலன்கள் டெஃபனட்டாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அதே போல் ஆபரணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு திருட்டு போகக்கூடிய சம்பவங்களும் இழக்கக்கூடிய சம்பவங்களும் உண்டு இப்போ இதை நீங்கள் தடுத்துக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டயத்தில் வந்து பரமேஸ்வரனை வழிபடுறவங்க பரமேஸ்வரனை வழிபடலாம் இல்லைன்னா ரெங்கநாத சுவாமியை மனசுக்குள்ளேயே வழிபடலாம் பரமேஸ்வரனை வழிபடுறதுக்கு நீங்கள் வந்து சிவ மந்திரங்கள் சொல்லலாம் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கோலாறு பதிகங்களை படிச்சுட்டே வாங்க கோலாறு பதிகங்கள் வரும் வரும்பொழுது இதனால் வரக்கூடிய நெகட்டிவிட்டி குறையும் துர்கை அம்மன் வழிபாடு வந்து ராகுகால நேரத்தில் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் ஸ்கின் டிசீசஸ் இருக்கிறவங்க வந்து வைத்தியநாத சுவாமி நம்ம இதில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை போய் பிடிச்சிக்க வேண்டியது பிடிச்சிக்க வேண்டியதுன்னா அன்பாக வழிபட வேண்டியது அப்போ வந்து கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரை போய் வழிபடுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான ஒவ்வாமை இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நீங்கள் சித்த மருத்துவம் மூலமாக இதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது பாடி ஹீட்டு நீங்கள் இதுக்கு போகிறத விட அலோபதியாக போகிறத விட சித்த மருத்துவ ரீதியான விஷயங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ரெமெடிக்கலாக வந்துடும் மத்தபடி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம் குறிப்பாக பாலிட்டிக்ஸில் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாதவங்க டக்குன்னு எந்திரிச்சு வருவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா சில ரிஷபர் ஆசியில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க இல்லையே இப்போ திடீர்னு வந்துட்டாங்களே ஜெயிச்சுட்டாங்களேங்கிறது வாய்ப்புகள் கூட வரலாம் அரசியலில் இருக்கவங்களுக்கு பின்னடைவாக இருந்தவங்க கூட முகம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இந்த டயத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத விபரீத ராஜயோகங்கள் உங்களுக்கு பணங்கள் வரும் ஆனால் இந்த டயத்தில் திருப்பியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த போதை வஸ்தூலையோ இல்லை வேறு விஷயங்கள் ஆணாக இருக்கிறவங்க பெண்ணுக்கிட்டையோ பெண்ணுக்கிட்ட பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்டயோ கவனமாக இல்லைன்னா சில பிரச்சனைகள் நோய் சம்மந்தமான விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபட வேண்டியது இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் இதை தவிர்த்து நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்ங்க இந்த தான தர்மங்களை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது இந்த ஸ்கின் டிசீஸஸ் சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் முடிஞ்சது அப்படின்னா இந்த ஒன்றரை வருஷ காலங்களில் லெப்ரஸி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு இதுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடிஞ்சால் உணவோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டாக இருக்கும் இன்கேஸ் இதை நான் சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் உங்களுக்கு பர்ஸ்னல் கன்சல்டேஷன் வேணும் உங்கள் சார்ட் வச்சு வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற எங்கள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பெய்ட் தான் பண்ணுறோம் இன்கேஸ் வேணும்னாலும் பண்ணலாம் இல்லைனா உங்களுடைய குடும்ப ஜோதிடட்ட போய் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது இந்த கேது பயிற்சிங்கிறத ரிஷபராசிக்கு ரொம்ப சூப்பரான பயிற்சியாக தான் இருக்கும் பயந்துக்காதீங்க நிறைய பேர் சொல்கிற மாதிரி பயந்துக்க வேணாம் மன உளைச்சல் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கோவத்தை குறைக்கணும் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமான விஷயங்கள் குறிப்பாக வண்டி வாகனத்தில் வந்து நைட் டிரைவிங்கில் போகும்பொழுது வேகமாக ஓட்டுறது செய்கிறதில் தவிர்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு சூப்பரான கேது பயிற்சியாக தான் இருக்கும் அன்பர்களே நாளைக்கு நம்ம மிதுன ராசியோட கேது பயிற்சிகளை பற்றி பொதுப்போலன பார்க்கலாம் நன்றி வணக்கம்